அம்மா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. முதன் முறையா வந்துட்டு மாவீரன் படத்துல தான் வந்துட்டு நடிக்கிறதுக்காக வந்தார். அந்த படத்துடைய ராசி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 படத்தில் கம்ப்ளீட் ஆகிருக்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா, ஜெயிலரில் வந்துட்டு அவர் தான் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணுறாரு. அதே மாதிரி மாவீரனில் வந்துட்டு ஒரு நல்ல ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சில அப்கமிங் தனுஷ் மூவியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்துட்டு சின்ன சின்ன காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போவே நான் சொல்லுவேன், இவருடைய ஒசரத்துக்கும் ஆளுக்கும் பாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் காமெடி பண்ணிட்டு தெரியுறாரு. கதாநாயகனா வில்லனாகவே நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா யதார்த்தமாக அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா, புஷ்பாங்கிற படத்தில் ஒரு தரமான வில்லனாக வந்துட்டு போயிருப்பார். அதை தொடர்ந்து இப்போ நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக அவர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்து கூட சமீபத்தில் ஒரு படம் வெளியே வந்துச்சு, பட் பெரிய அளவில் அந்த படம் போகலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வில்லன் விஷயத்தில் வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மாவீரன் அண்டு ஜெயிலர் இதில் என்ன கதாபாத்திரம்னு தெரியல, பட் மாவீரனில் அவர் தான் வில்லனாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜெயிலரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமியோ மாதிரி ஏதோ ஒரு ரூலில் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க.